फ्रेंड्स ना उंग तिलका இன்னைக்கு நம்ம சிக்கன் டிக்கா பண்ண போறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் சிக்கன் டிக்கா பண்றதுக்கு 1/2 கப் தயிர் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரக தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு चिकन टिक्का को ना பெரிய வெங்காயத்தை அப்படியே ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் துண்டுகளையும் அப்படியே ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட கேப்சிகம் இல்ல இதல கேப்சிகமும் இதே மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து இதல உள்ள சேர்க்க போறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வெச்சிருக்க சிக்கன் பீஸ்களையும் உள்ள சேர்க்க போறேன் இப்போ இத உள்ள சேர்த்து நல்லா கலந்து வைக்க போறேன் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிரலாம் இது நல்லா ஊற வச்சாச்சு चिकन पीस कैप्सिकम कैप्सिकम चिकन पीस இப்படி வெச்சுக்கலாம் ஆர்டரா உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணனுமோ அப்படி பண்ணிக்கலாம் இப்ப தோசைக்கல்ல அடுப்புல வச்சு அதுல எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப நான் வந்து मिधान सूडल अब तिरपी तिरपी विद चिकन पीस सिम वादा वो चिकन पीस वो ना वेग अब तिरपी वेकल ஒரு பக்கம் இந்த மாதிரி சவந்து வந்திருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நல்லா நாலு பக்கமும் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கு அப்புறம் டிக்கா ரெடி ஆயிடும் இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சூடான சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு இது நீங்க எல்லாரும் செய்து பாருங்க பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்